Welcome back to Smart Tamil. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற மேட்டர் நான் வந்துட்டு உள்ளே போய் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக் கியூபில் வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த மேட்டரிலேயே சொல்லுவேன். சப்போஸ் ஸ்பைடர் ஃபார்மஸ் இது என்ன ஸ்பைடர் ஃபார்மஸ்ன்னு தெரியல. பட் இதில் இந்த ஃபார்மஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தவங்களா இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 270 ருபீஸ்க்கு வந்துட்டு 100லேருந்து 400-500 டைமண்ட்ஸ் வருது. வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டேன், ஏன்னா என்கிட்ட 480 டைமண்ட்ஸ் இருக்கும், அதனால் வந்துட்டு எனக்கு ப்ரைஸ் கம்மியாக கொடுப்பேன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ப்ரைஸே வேணாம். எல்ஃபயர் வந்துட்டு ஸ்பின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஆப்ஷன் தான். 50 டைமண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துருப்பீங்க. வா வா, என்ட்ரி தீமே பயங்கரமாக இருக்கு. போடு, நல்லா தான் இருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் பர்மனெண்ட் கிடச்சின்னு சொல்லுங்கள். ஸோ நிறைய வீடியோஸில் ட்ரிக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பயன்படுத்தி எப்படியாவது வாங்கிடுங்க. ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன் அப்படின்ற மேட்டரை வந்துட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை வேறு நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல தேவை. ஸோ நெட்டு ஒர்க் கட் ஆகலைன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி ஸோவாக ஓடுது. ஓகே, இன்றைக்கி லைவ் போடல. இன்னும் லைவில் வந்துட்டு நான் வில்லர் யாருன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதனால் லெகசி ரிட்டர்ன்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதில் ஓகே லெகசி ரிட்டர்ன்ஸ் இல்லை, அது இங்கே இருக்குது லெகசி ரிட்டர்ன்ஸ். இதில் கியூப் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் ஒரு கியூப். ஸோ இதில் வந்துட்டு இருக்கிற மேட்டர் தான் நான் வந்து பார்க்க போகிறேன். எங்களுக்காக ஒரு சுத்தம் ஓகே, ஃப்ராக்மெண்ட் தான் வந்துச்சு. ஸோ வேஸ்ட் பண்ணக்கூடாது டைமண்ட்ஸ் எல்லாம். ஸோ பேந்தருக்காக வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னிட்டு. ஓகே. ஸோ நாம் சொல்ல வந்த மேட்டர் என்னென்னா, அதை சொல்லாமல் இது ஷானி கியர்ஸு. ஸோ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ அது வச்சு அதெல்லாம் கிட்டும் அப்புறமா நான் சொல்கிறேன். ஸோ நான் அந்த வீடியோவில் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஸோ என்ன விஷயம், அதை மறந்துட்டேனே என்ன இது வாய்க்குள்ளது, என்னது இது, ஆமாம், மேஜிக் கியூப் ஃபிராக்மெண்ட்ஸ் என்ன அப்படின்ற மேட்டர் தான் சொல்ல வந்திருக்கேன். ஸோ மேஜிக் கியூபோட ஹிஸ்ட்ரியை முதல்ல சொல்லிடுறேன். மேஜிக் கியூப் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்மஸ் 2018 கிறிஸ்மஸில் வந்து விட்டாங்க. அது எதுக்கு விட்டாங்க கேட்டிங்கன்னா, ஸோ பழைய கிளாத்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதே பெரிய அப்டேட் மாதிரி வந்து ஓடிட்டுருக்கு. என்ன கேம் ஓடலையா, கொடுமை சர்ஜி. ஓ மை காட், ஓகே. ஸோ கேம் ஓடுதா, லோடிங்னே காட்டலையாப்பா. சரி விடுங்க. சரி, ஆமாம், மேஜிக் கியூப் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2018 கிறிஸ்மஸில் வந்து விட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழைய கிளாத்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக விட்டது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஃபேமஸ் ஆகிடுச்சு. கேம் விளையாடுவோம். ஓ, என்னோடய ஃபோர் ஃபிங்கர் மறைக்குதா கேமராவா? சரி விடுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா, என்னாச்சு உனக்கு? ஓ, லோட் ஆகிச்சா? எல்லோரும் வரதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா இப்படி. ஓகே, இந்த ஃபார்மஸு பர்மனெண்ட் கிடச்சிச்சு. யார் சுற்றி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, பரமாக தான் சுற்றி கொடுத்தாரு, பர்மனெண்ட் வாங்கி கொடுத்துறாரு. ஓகே, ஸோ 2018 பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்காக விட்டது தான் பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூபு. ஸோ அது வந்துட்டு செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த டைமில். பழைய ட்ரெஸ்லாம் வாங்க முடியும் இல்லையா, அதனால் அது செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேஜிக் கியூப் அப்படியே விட்டாங்க. ஸ்டோரில் மட்டும் இல்லாமல் அந்த இதில் மட்டும் விட்டாங்க. எதெல்லாம் கேட்டிங்கன்னா, ஸோ டைமண்ட் ராயிலே அந்த ஸ்டோ இது மட்டும் விட்டாங்க மேஜிக் கியூப். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து மேஜிக் கியூப் வந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலைட் பாஸில் வந்து இப்போ வந்துட்டுருக்கு. ஓ மை காட், 999ஆ? எதுனாம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா? எங்கேயாவது மூலையில் போய் இறங்க வேண்டியதான். ஸோ இந்த பிங்கை வச்சுட்டு என்னால் லைவ் போட முடியாது, அதனால் நல்லா வேலை லைவ் போடல எனக்கு நான். ஸோ வெளியே போயிட்டு இருந்தேன், அதனால் லைவ் போடல. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு காலையில் அப்லோட் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதே மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக போடுறேன். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்நைட் நிஞ்சா பிளேயரை பார்த்து கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிட்டேன். ஸோ இது மாதிரி வீடியோ போடலாமே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்படி போட்டேன். இருங்க, வைஃபை ஆஃப் பண்ணிடுறேன். இது ஃபோன் லெட்டருக்கு நல்லா ஓடும், வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ லைவ் போட்டால் தான் பிரச்சனை. ஸோ அதனால் இது வீடியோ ரெக்கார்ட்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஃப்ராக்மெண்ட் பற்றி சொல்ல வரேன். ஓகே, பேக் டு ஃபார்ம். ஸோ ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸ்னு ஒன்று விட போகிறாங்க. கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஸோ 5 ஃப்ராக்மெண்ட்டை வந்து நம்ம சேர்த்து வந்துட்டு ஒரு கியூபாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கியூப் வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப ரேர் கேஸ் இல்லையா. ஸோ அதனால் எவ்வளோ சுடுறாயா, ஓடுறா கைப்பில்ல, எங்கேருந்துடா சுடுறேன், ஐயோ பறந்து அடிக்கிறானே, டே விட்றா, என்ன தான் அடிக்கிறான், வாடாடி. ஓகே, ஸோ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து இப்போ புதுசாக வரப்போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக்மெண்ட்டை பற்றி பேசியிருப்போம், பட் ஆனால் அது அஃபீஷியலாக வரலை.
மற்ற சர்வர்லாம் விட்டானுங்க, நம்ம சர்வரில் மட்டும் விடலை. ஏய் எங்கே இருக்க? ஓகே அவன் இல்லை, நம்ம இதை மேட்ரு பார்ப்போம். ஸோ அந்த நம்ம சர்வரில் மட்டும் அது பார்த்திங்கன்னா விடவே இல்லை. ஸோ அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ராக்மெண்ட்டாக என்னென்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்டாக என்னென்னுட்டு, ஸோ இதுதான் மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸ். பார்க்குறது வந்து மேஜிக் கியூபோட கிறிஸ்டல் மாதிரி, சின்ன சின்ன கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிறிஸ்டல்லாம் சேர்த்து எடுக்கிற பேர் தான் மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு அஞ்சு சேர்த்து ஈ வந்துட்டு அது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட்ஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு இதுலேயோ விடுறாங்க. ஓ மை காட், சைலன்ஸ் எல்லாம் அடிக்கிறான். ஏய் நல்லவனே, எல்லாம் ஆடா பாவி. ஓகே கேமை முடிச்சிட்டானுங்க. ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வீடியோஸோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். சட பாய், பீஸ்.